வசந்த் அண்ட் கோ பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பவர்ட் பை எஸ்பிஆர் சிட்டி 5K கார்கர் அசோசியேட் ஸ்பான்சர் பி மார்க்கெட் லான்ச் பார்ட்னர் சாஃபு ஸ்டைல் பார்ட்னர் யாஸ்கோ பேங்கிங் பார்ட்னர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 2021 ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வசந்த் அண்ட் கோவில் ரூபாய் 2021 காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் எளிய தவணை முறை வசதி. வசந்த் அண்ட் கோ SPR City, Chennai's largest integrated township, just 2 kilometers from Kilpok. A history in making. Call 81486-81486. நம்ம 5K கார்கர் இப்போ மொபைல் ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு பிரெஃபர்டான கார் சர்வீசஸ் இந்த ஆப் மூலமா புக் பண்ணி 50% வரை டிஸ்கவுண்ட் அள்ளுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 8012588200. இடைத்தரகர்கள் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட சிறுதானியங்கள், தின்பண்டங்கள் மற்றும் இதர உணவு வகைகள். பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். சாஃபு, வெஜ்ஜிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாஷ். சாஃபுனா சேஃப். யாஸ்கோ, கட்டினாதாங்க வேஸ்டி. யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், இது நம்ம வீட்டு பிள்ளைகளின் அடையாளம். தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க், 99 இயர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன், ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செலிப்ரேட்டிங் சென்டினரி இயர். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உங்களின் கரவொலியோடு மேடையில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன். எல்லா விவாதத்திலயும் அந்த அறம் சார்ந்து விவாதிக்கூடிய பக்குவம், யாருக்கிட்டையும் ரொம்ப சண்டை போடாம சிரிச்சுக்கிட்டே அப்படியே எளிமையா சில சமயம் சேலஞ்ச் கூட பண்ணிருவாரு. அந்த சேலஞ்ச் அப்புறமேட்டு ஆப்போசிட்ல இருக்க உடைக்கவே மாட்டாங்க. எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க? அதாவது முதல்ல எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு பெரிய முயற்சி, ஒரு இளைய தலைமுறைக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறது, உங்களை விட முந்தைய தலைமுறை என்கிற முறையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த தமிழ் மண் தமிழ் மண்ணாகவே இருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் நமது அறம் நிற்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அது ஒன்று, நான் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர். அங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே விளையாடுற பசங்க இருப்பாங்க, குறும்பு பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி பழகிறோம். கோவப்படுறவங்க இருப்பாங்க, வம்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, எல்லாத்தையுமே. அப்போது ஒரு 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 முதிர்ச்சி நமக்கு வருது. சில நேரங்களில் வந்து என்ன அப்படின்னா, சில மாணவர்களுடைய கேள்வி நம்மளை இரிட்டேட் பண்ணோம், பட் அவன் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னசென்டா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருகிற கேள்வியே கேள்வியாக மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள மறந்துடுவோம் நம்ம. ஸோ அந்த கேள்விக்கான பதில் இது சரி அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, தமிழில் நம்மளுடைய வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுறதுல தான் அவங்கள நம்ம தீர்மானிக்க முடியும். நிறைய பேச விடுங்க, நிறைய பேர் மாட்டிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் முதல்ல வந்து தலைவர் கலைஞர் வந்து பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப சரூராக டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு போவாங்க. தலைவர் கலைஞர் மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இப்படி உட்காந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது எழுதிக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்பார். கேட்டு தெளிவாக அடுத்தடுத்த இடத்துக்கு போவார். எனக்கு கூட தலைவர் தமிழில் விளையாடக்கூடிய மனுஷன் ஏன் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும்போது தான் கிடைச்ச பதில், அவர் ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே விடுறதுக்கு முன்னாடி மைண்டில் உங்கள் பாணியில் சொல்லணும்னா ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் நடக்குது. அதனால தான் 50 ஆண்டு காலம் ஒரு திராவிட இயக்கம், அந்த தலைவரை சுற்றிய அரசியல், எந்த இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேட்டியில் ஒரு இடத்துல கூட நீங்கள் விமர்சனம் படுத்த முடியாது. அப்போது அதுக்கு காரணம் அவருடைய அந்த பொறுமை, உள்ளுக்குள் உள்வாங்கிய தன்மை அப்படிங்கிற அந்த இமயத்துக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு
விஷயம். சபாஷ். ஆனா அது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப அழகா சொன்னா பாருங்க, அது ஒரு ஸ்கூல் பையன் ஏதாவது கோமா பேசா கோச்ச பண்ணா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மடப்பான்மையில ரொம்ப அழகா சிறப்பு. இந்த கலைஞர் ஐயாவோட இந்த ரெக்கார்டிங் எடிட்ன்ற விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அது அவருடைய பேச்சிலுமே வெளிப்படுது. ஒரு அட்வொகேட்டா வழக்குரைஞரா எப்படி சட்டத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நீங்க அட்வொகேட்டாக யாரு காரணம்? அது நான் சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். சரி, நான் வந்து சட்டம் படித்ததுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னை டிராஃபிக் போலீஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன் சார்? உண்மையாக சொல்கிறேன், என்னை படிக்க வைக்கணும், படிக்கணும், சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குனதே டிராஃபிக் போலீஸ் தான். எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எக்மோரில் வந்து ஒரு நேரம் என்னுடைய வண்டிக்கு வந்து பம்பர் மாற்ற வண்டி இருந்தது. வண்டியை கொண்டு போய் அந்த நம்ம அந்த பழைய இதுகள் வாங்குவோம்ல அந்த இடம் பேர்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் காருக்கு உள்ள இடம், அந்த இடம் அதில் வண்டியை விட்டுட்டு நான் வந்து பொருள் வாங்க உள்ளே போயிட்டேன். டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, வண்டியை லாக் பண்ணிட்டாங்க. வண்டியை லாக் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்லிப்பு இதில் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் திரும்பி வந்து அதை எடுத்து நம்பரை கூப்பிட்டு அந்த போலீஸ்கார்கிட்ட, நான் தவறான இடத்துல விட்டுருந்தேன், நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க, நியாயமானதுங்க, ஆனால் நான் என் வண்டிக்கு வந்த உடனே நான் வண்டி எடுக்கிற மாதிரி என் பக்கத்தில் நிற்கணுமா இல்லையா, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நான் இந்த குரலில் கேட்டேன்ல, அவர் இல்லை சார் நான் உடனே வந்துட்டேன் அப்படின்ட்டார். வந்து வண்டிக்கிட்ட வந்துட்டார். வண்டிக்கிட்ட வந்தோடனே நான் சொன்னேன், சார் இங்கே பக்கத்தில் தான் போயிருந்தேன் சார், ஒன்றும் இல்லை சார் நான் அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே நான், சார் நான் ஏதாவது ஃபைன் கட்டணும்னா சொல்லுங்கள், தவறான இடத்துல விட்டுருந்தோமே, ஃபைன் ஏதாவது கட்டணும்னா சொல்லுங்கள் அப்படின்னா, சார் உங்களை மாதிரி எல்லா அட்வொகேட்டும் இருந்துட்டால் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார். இன்ஃபேக்ட் நான் அப்போ சட்டம் படிக்கலை, அதுதாங்க. நான் அப்போ ஒன்லி காலேஜ் ப்ரொஃபஸர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எப்போவுமே எனக்கு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான். ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து அட்வொகேட் அப்படின்னு. அந்த கேட்ட துணியில் வேற அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். அவர் ஒரு அட்வைஸும் பண்ணி விட்டார், உங்கள் வண்டியில் பின்னாடி அந்த அட்வொகேட்டு இது போட்டுருங்க, இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு. இதை மாதிரி ரெண்டு மூணு, ஸோ அவங்களால தான் அப்புறம் நீங்கள் போய், அதாவது அவங்க வந்து அந்த நம்பிக்கை வச்சிட்டாங்க. ரெண்டு மூணு இடங்களில் இந்த மாதிரி நடக்கும்போது, சார் நீங்கள் என்ன சார், நீங்கள்லாம் பார்த்து போங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, இனிமே அவங்க கிட்ட நான் அட்வொகேட் இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது, சரி படிச்சிருவோம், பொது வாழ்க்கைக்கும் வேற வந்துட்டோம் அப்படின்னு தான். உண்மையா சொல்ல போனா நான் சட்டம் படித்ததுல உண்மையா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து அதை தூண்டி விட்டது வந்து நம்ம சென்னை டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு தான். ஆமாம், நீங்கள் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இந்த சட்டம் படித்து சொன்னீங்க. உங்களுடைய மற்ற குவாலிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை? அது இப்போ எம்இ வந்து அண்ணா பல்கலைக்கழகம், எம்பிஏ பெரியார் பல்கலைக்கழகம், யூஜி வந்து காமராஜர் பல்கலைக்கழகம், மூணு ரைட், எம்சிஏ வந்து சென்னை பல்கலைக்கழகம், சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க சுத்தி வச்சிருக்கீங்க. எல்எல்பி தான் வந்து நம்ம கர்நாடகா ஸ்டேட்ல யூனிவர்சிட்டி, அப்புறம் பிஹெச்டி வந்து வாஷிங்டன் டிசி, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எம்எல் போயிட்டு இருக்கல, இப்போ எம்எல் போயிட்டு இருக்கேன், இப்போ நான் எம்எல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு, அந்த 4 வருஷம் நாளா நரகமே. சூப்பர் சார், we are really proud of you. தொடர்ச்சியா நீங்க ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல ஏற்கனவே நாங்க சொன்ன மூன்று சாதனைகள், ஹாப்பியா ஒரு ஹாட்ரிக்ல, மரத்தை சார்ந்து அறத்தை சார்ந்து பேசக்கூடிய உங்ககிட்ட நான் மரத்தை சார்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறை இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்காக தான் பிளாக்ஷிப் தர்பார்னு ஆரம்பிச்சு அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மரம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இந்த அடுத்த தலைமுறைக்காக ஒரு பிளாக்ஷிப் ஃபாரஸ்ட் நாங்கள் உருவாக்குறோம், அதற்கு உங்களுடைய செய்தி என்ன? அதாவது நீங்கள் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒளிபரப்புறத விண்ணுக்காகவும் இந்த மரத்தை மண்ணுக்காகவும் நினைக்கிறீர்கள். ஆனால் நான் உண்டபடியே நினைக்கிறேன், இந்த மரத்தை வைத்து தான் நீங்கள் விண்ணை உருவாக்குகிறீர்கள். இந்த மரம் தர வேண்டியதை தரவில்லை என்று சொன்னால் மனிதம் இல்லை, மனிதம் இல்லை என்றால் உலகம் இல்லை,
உலகம் இல்லை என்றால் விண்ணுலகம் இருந்து என்ன புண்ணியம்? ஆக நீங்கள் விண்ணுக்கு தருவது மரத்தை மண்ணில் நடுவதால் இந்த மரம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய என்வரான்மெண்டலிஸ்ட் அவங்கெல்லாம் சொல்கிறத விட யதார்த்தமாக நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பின்பக்கம் புலக்கடைன்னு சொல்லுவோம் இல்லை வளவுன்னு சொல்லி சொல்லுவோம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு மரம் வச்சுருப்பாங்க உள்ள பக்கம் ஒரு மரம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஒரு வாராட்சி மரமாக இருக்கும் ஒரு பூவரச மரமாக இருக்கும் ஒரு மரம் அவங்களுடைய சயின்டிஃபிக் தாட்ஸ் இருக்குது பாருங்கள் அது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அவங்க ஏன் மரம் வச்சாங்க வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம முன்னோர்கள் வச்சு அதை வளர்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக மரத்தினுடைய பங்களிப்பு அதிகம் மரத்தினுடைய பங்களிப்பு குறைமையானால் மனிதர்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதை நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அறம் சார்ந்தது ஒரு மரம் வைப்பது தான் அதை நான் மனதார பாராட்டுகிறேன் ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி உங்களுடைய கரங்களால் ஒரு மரக்கன்றை நாம் நடணும் அந்த மரக்கன்றை நீங்கள் யார் பேரில் நடணும்னு ஆசைப்படுறீங்க அது தலைவர் தான் என்னுடைய விஷ் அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் எப்படி வளர்ந்து மனிதர்களுக்கு பயன் கொடுத்து இந்த மனித குலத்தை காக்கிறதோ அதை போல தமிழகத்தில் இளைஞர்கள் இளம் சக்திகள் புதியதொரு சக்தியாக உருவாகி இந்த தமிழகம் பழைய செழிப்போடு தனக்கான அத்தனை உரிமைகளோடும் ஒரு தலைநிமிர்ந்த தமிழகமாக மிக விரைவில் மலர வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய விஷ் அதுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோ மச் நன்றி வந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வசந்த் அண்ட் கோ பிரசன்ஸ் பிளாக் ஷிப்ஸ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பவர்ட் பை எஸ்பிஆர் சிட்டி 5K கார்கர் அசோசியேட் ஸ்பான்சர் பி மார்க்கெட் லான்ச் பார்ட்னர் சாஃபு ஸ்டைல் பார்ட்னர் யாஸ்கோ பேங்கிங் பார்ட்னர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்